டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்தில் மல்யுத்த வீராங்கனைகள் நடத்தி வரும் இடைவிடாத போராட்டத்தால் கதி கலங்கி போயிருக்கிறது மத்திய பாஜக அரசு. இப்போராட்டத்தை ஒடுக்க முடியாமலும் அதற்கு செவி மடுக்க முடியாமலும் விழி பிதுங்கி நிற்கிறது மோடி அரசாங்கம். விளையாட்டுக் களத்தில் வெற்றிகளை குவிக்கும் இந்த வீரர் வீராங்கனைகள் போராட்டக் களத்திலும் தங்கள் வீரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் என்ற பாஜக சாமியார் எம்பி என்ற ஒற்றை மனிதனை காப்பாற்ற அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கலங்கப்பட்டு நிற்கிறது மத்திய பாஜக அரசு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பொறுப்பிலும் இருக்கும் பிரிட்ஜ் பூஷன் அந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பயிற்சி பெறும் இளம் மல்யுத்த வீராங்கனைகளிடம் சில்மிஷ வேலையை காட்டியதால் வந்த வினைதான் மத்திய அரசை பிடித்து ஒழுக்குகிறது. பாதிக்கப்பட்ட ஒரு மைனர் பெண் உட்பட 7 வீராங்கனைகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்தும் பிரிஜ்பூஷன் மீது இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், பின்னணியில் இருக்கும் மத்திய பாஜக அரசுதான். இதனால் நாட்டிற்கோ தங்களுக்கோ எவ்வளவு அவமானம் வந்தாலும் தங்கள் கட்சிக்காரர்தான் முக்கியம் என்பதில் மிக கவனமாக உள்ளது மத்திய பாஜக அரசு. கடந்த பல மாதங்களுக்கு முன் நடந்த இப்பிரச்சனையில் உரிய நிவாரணம் கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகளும் அவர்களது ஆதரவாளர்களும் பிற வீராங்கனைகளும் ஜனவரி மாதம் போராட்டம் நடத்திய போது விசாரணைக்குழு அமைக்கப்பட்டதால் அதனை நம்பி தங்கள் போராட்டத்தை அவர்கள் முடித்து கொண்டனர். ஆனால் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த விசாரணைக்குழு வெறும் நாடகம் என்பது பின்னரே தெரிய வந்தது. அந்த குழுவின் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனால் ஏமாற்றம் அடைந்த வீராங்கனைகள் இது குறித்து டெல்லி போலீஸில் முறையிட்டும் பாஜக அரசுக்கு பயந்து போலீஸ் புலிகளும் பதுங்கியதால் நீதிமன்றத்தின் கதவை தட்டினார்கள் நமது வீராங்கனைகள். நீதிபதி போட்ட உத்தரவுக்கு பிறகு பிரிஜ்பூஷன் மீது போக்சோ உட்பட 2 வழக்குகள் பதிவாகின. ஆனாலும் அவர் மீது நடவடிக்கை இல்லாததால் வேறு வழியின்றி மீண்டும் போராட்டக் களத்தில் இறங்கி தங்கள் அதிதீவிரமான எதிர்ப்பை காட்டத் தொடங்கினர் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள். வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா, சாக்ஷி மாலிக் போன்ற நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தில் குதித்து தங்கள் தன்மானத்தை பறைசாற்றினர். விளையாட்டு பிரபலங்களான கபில் தேவ், ஹர்பஜன் சிங் மற்றும் ஒலிம்பிக் நாயகர்களான அபினவ் பிந்த்ரா, நீரஜ் சோப்ரா ஆகியோரும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பகிரங்கமாக தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். அப்படி இருப்பினும் மத்திய அரசு மந்தமாகவே இருந்து வருகிறது. அதைவிட கொடுமை, ஒலிம்பிக் சங்க தலைவராக உள்ள முன்னாள் தடகள வீராங்கனை பிடி உஷா பதவி கொடுத்த மத்திய அரசுக்கு தன் விசுவாசத்தை காட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்தியது விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தான் சார்ந்த விளையாட்டுத்துறையில் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிய மல்யுத்த வீராங்கனைகள் மீது துளியும் பரிதாபம் இல்லாமல் போராடுவது தவறு என பிடி உஷா பேசியது கொடுமையின் உச்சமாகும். தனக்கு பதவி கொடுத்த பாஜகவை உயர்த்தி பிடிக்க அவர் முயன்றாரே தவிர அந்த பதவி கிடைக்க காரணமாக இருந்த விளையாட்டுத்துறையை அவர் விளையாட்டாகவே பார்த்துவிட்டார். குற்ற உணர்ச்சி அவரை கொன்றதால் வேறு வழியின்றி ஜந்தர் மந்தர் மைதானத்திற்கு சென்று வீரர் வீராங்கனைகளை அவர் நேரில் சந்தித்து பேசினார். ஆனால் அதன் பிறகும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த போராட்டத்திற்கு எதிராக பல இடையூறுகளை செய்தும் அஞ்சாத வீராங்கனைகளை பார்த்து அஞ்சி நடுங்கி போய் கிடக்கிறது மத்திய பாஜக அரசு. போராட்டக் களமும் சூடாகி சூடாகி டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை நினைவுபடுத்துவது போல் இப்போது விளையாட்டு வீராங்கனைகளின் போராட்டம் மேலும் வலுத்துள்ளது. பிரிஜ்பூஷன் கைது செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என்பதில் அனைவரும் உறுதியாக உள்ளனர். கடந்த ஞாயிறன்று விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் பலரும் போராட்டக் களத்திற்கு சென்று மல்யுத்த வீரர் வீராங்கனைகளிடம் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இந்த போராட்டம் தொடங்கி 1 மாதம் முடியப் போவதை குறிக்கும் வகையில் இந்தியா கேட் பகுதியில் மிகப்பெரிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்திற்கும் ஏற்பாடாகி உள்ளது. இந்த பிரச்சினை சர்வதேச மல்யுத்த சம்மேளனத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையிலும் நமது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு மட்டும் பிரிஜ்பூஷனை அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதுதான் பரிதாபம். உலக அளவில் நாட்டுக்கு பெருமை தேடி தரும் விளையாட்டு வீராங்கனைகளிடம் போய் பாலியல் சீண்டல் செய்வதா என ஒரு கணம் பாஜக அரசு நினைத்து பார்த்தாலே இந்நேரம் அந்த சாமியார் எம்பியின் பதவிகள் காணாமல் போயிருக்கும். தங்களுக்கு எத்தனை அவமானங்கள் வசைமொழிகள் வந்தாலும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது சாமியாராயிற்றே, ஆனாலும் சாமியார் சாமியார்தான் என்ற இருமாப்பு இருப்பதால் பாஜகவின் காவி நிறம் கரைபடிந்தே காணாமல் போகும்
இதை ஆளும் வர்க்கம் உணர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.